வெல்கம் டு டர்போ டைம் சேனல். பிட்காயின் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 48 hours, ரெண்டு நாள் அப்படியே கொஞ்சம் நேரோ ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. $47,000 $48,000 வரைக்கும் பிட்காயின் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இப்போ சாயந்தரம் 7 மணி 8 மணி பக்கம் சடனாக ஒரு 1000 பாயிண்ட் பக்கம் இறக்குனாங்க. இறக்குனாலும் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது, கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிரும், அதே இடத்துல நிற்காது. அது ஒரு ஃப்ளாஷ் கிராஸ் மாதிரி தான், அதிக அளவு கிராஸ்லாம் கிடையாது, ஸ்மால் கரெக்ஷன் தான், ஆனால் உடனே ரெக்கவர் ஆயிரும், ஆயிட்டுருக்குது, கண்டிப்பாக ஆயிரும். அது ரெண்டு நாள் ஃப்ளாட்டாக இருக்கிற ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி ஆகணும். மேலே போகணுன்னா அப்படி தான் கீழே லேசாக கீழே காமிச்சிட்டு மேலே போவாங்க, அப்படியே மேலே போக மாட்டாங்க, அதுதான் பாலிசி. ஏன்னா லாங் பொசிஷனும் இருக்கும், ஷார்ட் பொசிஷனும் இருக்கும். அவங்க மேலே போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா லாங் பொசிஷன்லாம் லிக்விடேட் பண்ணிட்டு படக்குன்னு ஏற்றிடுவாங்க, அதுதான் அவங்க அடுத்து லாங் போடுறதுக்கு முன்னாடி படக்குன்னு ரெக்கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் யோசிக்க முன்னையே ஏற்றிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி ஏற்றிட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அந்த $47,000 கண்டிப்பாக ஹோல்டு பண்ணும், ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிட்டுருக்குது, இன்றைக்கி ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸில் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் லிக்விடேஷன் பண்ணி தான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் அடுத்த அப்பமும் இருக்கும். இன்றைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த டவுன் ஆகும்போது அது எப்படி ஒரு இண்டிகேஷன் காட்டுது அப்படின்னா, எல்லா காயினும் டவுன் ஆகலை. இப்போ கீழே போகிறதா இருந்ததுன்னா டவுன் ட்ரெண்டு அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா காயினும் அது ஃப்ரண்ட்லைன் காயின் எல்லாமே இன்வேரியபுளாக கீழே போகும். இன்றைக்கி அப்படி போகலை. பிட்காயின் 1000 பாயிண்ட்டு கீழே இறக்கும் போதும் ஈக்குவலாக நிறைய காயின்ஸு க்ரீன்லேயும் இருந்தது. அதை வச்சு பார்க்கும்போது அது க்ரீனில் இருந்ததோடு மட்டும் இல்லாமல் சில ஏறாத காயின்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க, அதுதான் ஒரு அறிகுறி. அதை வச்சு பார்க்கும்போது இறங்காது, படக்குன் ரெக்கவர் ஆகும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ப்ராடர் மார்க்கெட் வந்து இறங்கலை. பிட்காயின் எத்திரியும் மெயினானது வந்து இறக்கி காமிக்கும் போது ப்ராடர் மார்க்கெட்டும் இறங்குச்சுன்னா மார்க்கெட் இறங்க போகுதுன்னு அர்த்தம். ப்ராடர் மார்க்கெட் மிக்சடாக இருந்தது, செலக்டிவாக காயின்ஸ் ஏற்றிட்டு இருந்தாங்க, இறங்குற காயின் கொஞ்சம் தான் ரெட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க, அது ஏறப்போகுது அப்படின்றதுக்கு இண்டிகேஷன், கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடும். அப்புறம் இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் அடிக்கடி சர்வே எடுப்பாங்க கிரிப்டோ கம்யூனிட்டியில். இந்த தடவை லேட்டஸ்ட் சர்வே என்ன சொல்கிறாங்க, இந்த April 1st நாளைக்கு ஆரம்பிக்க போகுது, இந்த மாதம் கடைசியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஏப்ரல் முடிவில் $51,000 தாண்டி பிட்காயின் இருக்கும் அப்படின்னு பெரும்பாலான ஆள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ப்ரெடிஷன் பெரும்பாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சர்வேயில் மே மாதம் குறைஞ்சிரும் அப்படின்றாங்க, பழையபடி $46,000 $47,000 பக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிட்டி கிரிப்டோ யூசர்ஸு சர்வேல சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தகவலுக்காக தான் சொல்கிறேன், மே மாதம் எப்படி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக அவங்க சொன்ன டார்கெட்டு அட்டைன் பண்ணும், அதை விட அதிகமாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா பிட்காயின் இந்த வருஷம் 2022 உள்ள லாஸ் எல்லாம் ஈடுகட்டிருச்சு. வருஷம் ஆரம்பத்தில் இறங்கினதெல்லாம் திரும்ப லெவல் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட வருஷம் ஆரம்பத்தில் எங்கே இருந்ததோ அதே இடத்துக்கு வந்துருச்சு கிரிப்டோ மார்க்கெட்டு. அதுவே ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மூலம் குளோபல் மார்க்கெட் ரொம்ப அன்சர்டன்டி இருக்குது, எக்கனாமிக் ரீசெஷன் வந்துடும் அமெரிக்காவிலையும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் அப்படின்னு அடிக்கடி நியூஸ் போட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே ரீசன் வரும்னா சொல்ல மாட்டாங்க, சொல்லாமல் தான் வரும். ரீசெஷன் வரும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வராது, வராமல் இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி பயங்காட்டினாங்கன்னா மார்க்கெட் ஏறிடும். பொதுவான ரூல்ஸ் வந்து அதுதான், கேம்ப்ளஸ் பாலிசி, அப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி தியரி, அதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க பயங்காட்டிகிட்டு இருந்தாங்கன்னா ஏற்றிடுவாங்க, ஏறுன்னு சொன்னால் ஏற்ற மாட்டாங்க. இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உள்ள சூழ்நிலைப்படி பார்க்கும்போது கிரிப்டோ மார்க்கெட் மட்டும் இல்லாமல் இந்தியன் மார்க்கெட்டும் சீக்கிரமாக இந்த ஏப்ரல்லேயே கூட அந்த ஆல் டைம் ஹையை தொடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இன்க்ளூடிங் குளோபல் மார்க்கெட்ஸ். பிட்காயின் இப்போ இருக்கிறதுலேருந்து 8% தான் இந்த ஏப்ரலுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அது ஒரு ரியலிஸ்டிக் ப்ரெடிக்ஷன் தான். 8% அப்பாகுன்றது ரொம்ப சாதாரணமான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பிட்காயினுக்கு. கண்டிப்பாக மற்ற காயின்ஸ் எல்லாம் அதை விட அதிகமாகவே வர்றதுக்கு, செலக்டிவாக காயின்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. அதுவும் சிபாயின் மாதிரி காயின்ஸ் எல்லாம் இந்த ஏப்ரலில் நல்லா அதை விட நல்ல பெர்சன்டேஜ் அதிகமாக வர்றதுக்கு, 50% வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிட்காயின் அந்த 35,000 to 45,000 வரைக்கும் உள்ள அந்த ட்ராஜெக்டரியை தாண்டி டெசிசிவாக தாண்டி வந்துருச்சு. ஆனால் அந்த 45 kilos போகிறதுக்கான பேச்செல்லாம் கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. ரொம்ப லாங் டைம்க்கெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, குளோபல் அன்சர்டன்டி அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக அப்ட்ரெண்டு தான். அப்புறம் வந்து கமாடிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு மைக் மெக்லோன் அப்படின்றவர், பிட்காயின் வந்து டிஜிட்டல் கொலைட்ரல் அசெட் ஆயிடுச்சு, ஆயிட்டுருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ நாளும் இன்ஃப்ளேஷனுக்கு எதிராக ஹெட்ஜின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது உண்மையிலேயே ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கிரிப்டோ கன்சல்டன்சி ஃபேமில்
ஒரு ஃபேம் வச்சுருக்கிறவர் மைக்கேல் வேண்டி போப் அப்படின்றவரும் சொல்லியிருக்கிறாரு, பிட்காயின் வந்து கண்டிப்பாக அதிகமாக ஏறிடும், நம்ம கோல்டு சில்வர் மாதிரி கமாடிட்டி மாதிரி இன்ஃப்ளேஷனுக்கு எதிராக ஹெட்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாரு. அப்புறம் ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் வந்து ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு புத்தகத்தை எழுதின ஆத்தர், அவர் சொல்லியிருக்காரு யூஎஸ் டாலர் வந்து கொலாப்ஸ் ஆயிரும்ன்றார். யூஎஸ் டாலர் அதோடய வேல்யூ குறைஞ்சி போயிடும், இவ்வளோனாலும் யூஎஸ் டாலர் வந்து உலகத்தை ஆள்கிற கரன்சியாக இருக்குது, அதுக்கு போட்டியாக பிட்காயின் வந்துட்டனால யூஎஸ் டாலர் மதிப்பு சீக்கிரம் குறைஞ்சி போயிடும், அதனால் நீங்கள் டாலரை மட்டும் வச்சுருக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்நிய செலாவணி ரிசர்வு, அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்வசாதாரமாக அடிக்கடி பேப்பரில் டெய்லியுமே கூட போடுவாங்க, இந்து பேப்பர்ல எல்லாம் டெய்லியுமே எவ்வளவு இந்தியன் கவர்மெண்ட் கையில் இருக்குதுன்னு டெய்லியுமே போடுவாங்க, இவ்வளோ இருக்குது குறைஞ்சிருச்சு கூடிருச்சுன்னு. அது மாதிரி உலக நாடுகள் ஃபுல்லாக உலக நாடுகள் எல்லாருமே அந்நிய செலாவணி கையிருப்பு ஃபாரக்ஸ் ரிசர்வு அப்படின்னு சொல்லி டாலரை தான் பெரும்பாலும் வச்சுருப்பாங்க. அப்புறம்தான் ஈரோ அந்த மாதிரி மற்ற ரூபாயெல்லாம் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ட்ரெண்டு மாறிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏற்கனவே நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இப்போ இந்த ரஷ்யா போர் வந்ததுலேருந்து யூஎஸ் டாலருக்கு அதோட ஆதிக்கம் ஆபத்து இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவில் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருந்தேன். ஏன்னா அதோட நம்பிக்கைத்தன்மை போயிடும், இப்போ ரஷ்யா கொடுத்து வச்சுட்டா டாலர்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால் இப்போ அந்த எல்லா நாடுகளுமேவும் டாலரை மட்டும் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேறு ஆல்டர்னேட் சோர்ஸை திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவரும் சொல்லியிருக்காரு, யூஎஸ் டாலர் வந்து அதோடய மதிப்பை இழந்துடும், இன்னும் நீங்கள் வந்து பிட்காயினு தங்கம் சில்வரு அது கூட பிட்காயினு அப்புறம் எத்திரியோ இந்த மாதிரி சொல்லான மாதிரி முக்கியமானதெல்லாம் வாங்கி வைங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த உக்ரைன் போர் ரஷ்யா போரில் மிகப்பெரிய ஃபாலோட்டு, அது எக்கனாமிக் ரீசன்ஸ்ன்னு வருதோ இல்லையோ, முக்கியமான ஃபாலோட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூஎஸ் டாலரோட மதிப்பு ஈவென்ச்சுவலாக குறைஞ்சி போயிடும். அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் இது வந்து பெரிய அளவில் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியே விட மாட்டாங்க, நல்லா ரொம்ப சப்டிலாக ரொம்ப சில இடங்களில் மட்டும்தான் போடுவாங்க, ஆனால் அதிக அளவில் இந்த மாதிரி நியூஸ்கள்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றேன். இப்போ ரஷ்யா வந்து அந்நிய செலாவணி கையிருப்பு டாலராக வச்சுருந்தது, ரஷ்ய நாட்டில் உள்ள பணக்காரங்கள்லாம் மேலை நாடுகளில் வச்சுருந்த சொத்துக்கள் அதையெல்லாம் முடக்கிட்டாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரே வரியில் சுருக்கமாக சொல்கிறோன்னா கொடுத்து வச்சுருந்த காசை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது வாஸ்தவம் தான், தப்பு கிடையாது, சண்டை வரும்போது நடக்கிறது தான். இருந்தாலும் மற்ற நாடுகள்லாம் அதை பற்றி ரீதிங்க் பண்ணுறாங்க. இப்போ டாலர், நம்மளும் டாலர் வச்சுருக்குறோம், நம்ம நாடுந்தான் நிறைய டாலர் வச்சுருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் அந்த டாலர் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, இப்படி ரஷ்யாவை சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உலகம் போல் டாலரை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றது அது வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் அந்தந்த நாட்டுக்குள்ளே அவங்கவுங்க அந்த முடிவெடுக்கிறவங்க சைலண்ட்டாக வேறு என்ன வழின்னு ஆல்டர்னேட் சோர்ஸு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ரஷ்யா இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு சொல்லி நிறைய தங்கங்கள் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நியூஸ் வந்திருந்தது. அந்த மாதிரி ஆல்டர்னேட் சோர்ஸு வச்சுக்கிடுவாங்க. அப்போது ஈவென்ச்சுவலாக யூஎஸ் டாலரோட வேல்யூ வந்து குறைஞ்சி போயிடும், உலகத்தை ஆள்கிற கரன்சி அப்படின்ற மரியாதை வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அவங்களும் யூஎஸ்க்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் சொன்னதையே அப்படியே திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரஷ்யா வந்து போர்னால் சாங்ஷன்ஸ் நிறையா போட்டதுனால கிரிப்டோ அடாப்ஷன் அதிகமாகிடுச்சு, ஒரு சைடு கிரிப்டோவை ஒன்றும் பண்ண முடியாது, நிறையா அடாப்ஷன் ஆகிடுச்சு, அதோடய யூஸ் கேஸ் தெரிய வருது. அப்புறம் இன்னொரு சைடு வந்து நாடுகள், உலக நாடுகள் எல்லாமேவும் ரீதிங்க் பண்ணுறாங்க, டாலரை மெயின் கரன்சியாக வச்சுருக்கிறதுல உள்ள இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிட்காயினியோ இல்லை இந்த மாதிரி ரிசர்வ் பேங்க் டிஜிட்டல் கரன்சியவோ அதர் ஃபார்ம் ஆஃப் ட்ரேடுக்கு வந்து பொதுவான கரன்சிக்கு டாலருக்கு மாற்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.